ಸುಭಾಲನು ಹೊಂದಿದ ಗೋತ್ರ ಸುಲ್ಲು ಗೋತ್ರ ಮಾತ್ರೆಗೆ ಮಹಾಭಾಗ நக்ஷத்திரம் மிருகசீர் ஷகம் எங்களுக்கு நக் கோத்திரம் அத்திரி கோத்திரம் என்ன நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்குது பண்ணிடலாம் குரு உபதிஷ்ட மார்கேன இல்லேகச பத்திரிகா ஒரு லெட்டர் ஒண்ணும் சீனிவாசனுக்கு இவற்றை கொடுத்த அனுப்பு என் பெண்ணை தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தாங்கள் வந்து பாணிகிரணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தார் மகரிஷியை பார்த்தான் ப்ரகஸ்பதியை நீங்களே டிக்டேட் பண்ணுங்க நான் எழுதுறேன்னு மகாராஜா உடனே ப்ரகஸ்பதி டிக்டேட் பண்ண ஆகாச மகாராஜா த்ரிவேணபுடியானுக்கு கடதாசு எழுதுகிறார் இந்த கடதாசு ரொம்ப அற்புதமான கடதாசு எப்படி ஆரம்பிக்கிறது சிரஞ்சீவி ஸ்ரீனிவாசனுக்கு ஆயுஷ்மான் ஸ்ரீனிவாசனுக்கு அப்படிலாம் எழுத முடியுமா எழுதுறது நாராயணனுக்கு அதனால் பிரகஸ்பதி சொல்கிறார் இப்படி ஆரம்பி அப்ராகிருதாய நித்தியாய सच्चिदनंदमूर्त स्वतंत्रय अद्वतीय अन शांगिणे भक्त प्रियाय भक्करोपाधेये विष्टवे देवा विष्ठे श्रीनिवासा कृष्णा सांगे सांग ही ஆகமைகி சபுராணகைகி குண கர்மணே ஸ்ரீதராகதே ஆசீர்வாதங் கரிஷாமி பந்துத்வா தேசுரோத்தமா ஸ்ரீனிவாசனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எழுதுகிறேன் யாருக்கு ஸ்ரீனிவாசனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனா எவ்வளோ கொழுப்பு சாதாரண மனுஷன் போய் பண்ண முடியுமா அதுக்காக முதல்ல நிறைய கிளாஸ் போட்டுக்கிறார் பிரகஸ்பை சொலுத்துகிறார் அப்ராகிருதாய நம்மளை மாதிரி கர்மாவுக்கு உட்படாதவன் ஏதோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது உன்னுடைய லீல விளையாட்டு நீ அப்ராகிருதமானவன் அப்ராகிருதாய நித்தியாய எம்பெருமான் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட உனக்கு சச்சிதானந்தமூர்த்தையே ஆனந்தமே வடிவெடுத்த உனக்கு சுதந்திராய யாருக்கும் கட்டுப்படாத உனக்கு அத்விதீயாய போல இன்னொருத்தரை கிடையாது அப்பெயர்பட்ட உனக்கு அத்விதீயன் என்பது உபனிஷத்துலேருந்து எடுத்து சொல்கிற வார்த்தை பிரகஸ்பதி சொல்கிறார் பகவானுக்கு அத்விதீயன் என்பதாக ஒரு பெயர் அத்விதீயன்னா தேர் இஸ் நோ செகண்ட் ஃபார்கிம்னு அர்த்தம் அவனை போல் இன்னொருத்தரை கிடையாது இந்த திருப்பாவில் ஒரு பாட்டு பாடுற இல்லையோ ஒருத்திமானாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்திமானாய் ஒழித்து வளர ஒருத்திமானாய் கிருஷ்ணன் பிறந்தானான் ஓர் ராத்திரி பிறந்தானான் இன்னொருத்தி ஒருத்திமானாய் ஒழித்து வளர்ந்தாலும் இந்த பாட்டு என்ன சுவாமி எல்லாரும் ஒருத்திக்கு மகனாக தானே பிறக்க முடியும் நாம் என்ன நாலு பேருக்கு மகனாக பிறந்திருக்கோம் ஒருத்தி தான் நம்மளை பிறக்க முடியும் ரெண்டு மூணு வளர்க்கலாம் ஆனால் ஒருத்திமானாய் பிறந்து என்ன ஒருத்தினுடைய பிள்ளையாக பிறகு எவர்படி எல்லாரும் தானே பிள்ளை ஓரிரவில் ஒரு ராத்திரியில் எல்லாரும் பத்து தெரியா பிறக்க முடியும் பத்து ராத்திரி ஒரு நாள் தான் பிறக்க முடியும் ஏன்னா தேதிகளை வேணால் மாற்றிச்சிருக்கலாம் இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் தமிழ் டேட் ஆஃப் பர்து சொல்லலாம் ஆனால் அஃபீஷியல் டேட் ஆஃப் பர்த்து இன்னொன்று இன்ஃபார்மல் டேட் ஆஃப் பர்த் இன்னும் வச்சுருப்பா ஆனால் ஏதோ பிறந்ததுன்னா ஒரு நாள் தான் எல்லா நாளிலையும் பிறந்திருக்க முடியாது சில பேர் கேட்டால் அவங்க என்ன சார் டேட் ஆஃப் பர்துனா ஆஃபீஸு ஆஃபீஸ் டேட் ஆஃப் பர்தா இல்லை ஜாதக டேட் ஆஃப் பர்த்தான்னு கேட்பேன் நான் ஆஃபீஸில் ஒரு தேதி கொடுத்துட்டா அந்த தேதி ஜாதக டேட் ஆஃப் பர்த் வேறையாக இறலாம் ஆனால் டேட் ஆஃப் பர்த் வேறையாக இறந்தாலும் பிறந்த நாள் ஒன்றா தானே இருக்க முடியும் ஏதோ ஒரு வேளை தானே பிறந்திருக்க முடியும் அப்படிச்சே ஒரு வேளை ஒரு ராத்திரியில் பிறந்தான்னா என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படி பிறந்தவன் ஒளிஞ்சு வளர்ந்தான் ஒருத்திமான ஒழுந்து விடலாம் அதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ் ஏன் இப்படி சொல்கிறான்னு கேட்டால் இங்கெல்லாம் ஒருத்திங்கிறது நம்பர் இல்லை யுனீக்குன்னு அர்த்தம் அவளைப் போல் ஒப்பத்னோத்தர் இல்லாத ரெண்டாவது ஹர் இல்லாத ஒருத்தி அத்வித்தீயானு அர்த்தம் தேவைக்கு மாதிரி நோத்தி இருக்க முடியுமா சுவாமி அவள் வந்து சங்கச்சக்கர கதாதரனா பிள்ளை பொறக்கணும்னு தபஸ் பண்ணி பெற்றுண்டாளே ஆகினாலும் அவள் ஒருத்தி யூனிக் பகவான் அவதரிச்சு அந்த ராத்திரி யூனிக் அந்த ராத்திரியில் மறந்து போன வேதங்கள்லாம் ரிஷிலுக்கு ஞாபகம் வந்து கொடுத்தான் அதுதான் யூனிக்னஸ் அதே மாதிரி கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் தேவைக்கு தபஸ் பண்ணி பெற்ற எடுத்த பிள்ளைய அவருடைய இளம் பருவம் மழை பருவம் முழுக்க என்ஜாய் பண்ணுது யசோத அவ்வளோ மாதிரி யாராவது உண்டா லக்கி பிரைஸ் அடித்தா யாரோ சேர்த்து போயிட்டு வச்சானா டமால்னு கணர் வெட்ட போனால் புதையல் கிடச்சிது என்ஜாய் பண்ணுறான்னு யாரோ வசுதேவர் எடுத்த பேராளந்த கோபன்னு சொல்கிறார் ஆழ்வார் வசுதேவர் கஷ்டப்பட்டு தேவகி வசுதேவரும் தபஸ் பண்ணி பெற்றெடுத்த பிள்ளையை தங்கள் வீட்டில் தாங்கள் எடுத்து வளர்த்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றார் நந்தகோபுரம் யசோதையும் அதில் யசோதையும் யுனிக் ஒருத்தி அதே மாதிரி பகவான் யுனிக் அவனை போல இன்னொருத்தர் கிடையாது இந்த வேதம் பகவானை வர்ணீகரித்து இது அழகாக சொல்கிறது திராபே அந்த சஸ்பதே தரித்ரநில லோகிதா என்று ஸ்ரீருத்ர பிரஸ்தரம் நமக்கத்தில் மந்திரம் திராபே அப்படின்னு பகவான் அழைக்கிறது திராபைனா என்ன அர்த்தம் பார்த்தா வேதத்துலேருந்து வந்திருக்கு போல் இருக்குது திராபின்னா எதிராளியை நிலகுலங்க வைக்கிறவன் அர்த்தம் திராபே அந்தசஸ்பதே சாப்பாடு தரவன் அர்த்தம் பக்தர்களுக்கு தானே சாப்பாடாக இருக்கிறவன் தரித்ரது ஏழை ஆனவனே பகவான்ட்டு போய் ஒரு காசு வாங்கணும் பணம் வாங்கணும்னா சீனிவாசா கோடானு கோடி பிரம்மாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டி கோடி நாயகா லக்ஷ்மிபதே எனக்கு அனுகிரமணுன்னு கேட்டால் நியாயமா அதை விட்டு என் கோட்டாண்டி ஏழைன்னு கூட்ட நியாயமா ஏழை என்னை காப்பாற்றுனா நானே ஏழை தான் அவன் எப்படி காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டானான் அப்படி தரித்திரதுன்னு வேதம் கூப்பிட்றது என்ன அர்த்தம்னா பகவானுக்கு ஒரு ஏழ்மை உண்டான் அது என்னன்னா இந்த ஏழ்மை இல்லை பண ஏழ்மை இல்லை செல்வ ஏழ்மை இல்லை பின்ன என்ன ஏழ்மைனா அவனை போல் இன்னொருத்தர் வேணும் கிடைக்காது அந்த விஷயத்தில் அவர் ஏழை ஆகையினால ஏழை ஆன எம்பெருமானே சமாபேதிக தரித்திரன் என்று அடிக்கடி சொல்வா ஆச்சாரியால் அவனுக்கு தாரித்யம் உண்டு ஏழ்மை உண்டு பாவட்டி உண்டு என்ன பாவட்டி அவனை போல இன்னொருத்தர் கிடையாது அதில் உன்னை போல இன்னொருத்தர் இல்லாத அத்விதீயனான ஸ்ரீனிவாசா அப்ராகிருதாய நித்தியாய சச்சிதானந்தமூர்த்தையே ஸ்வதந்திராய அத்விதீயாய அனந்தரூபாய ஷாங்கினே பல்லாயிரக்கணக்கான வடிவங்கள் பகவானுடைய வடிவங்களுக்கு கணக்கே கிடையாது பக்தர்களை காப்பாற்ற உயிரிழிப்பான் என்கின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்தவன் ஷார்கினே சார்கம் என்ற வில்லை கையிலே உடையவன் எல்லாம் பிரகஸ்பதி சொல்கிறார் இப்படி போடு இப்போ ஏற்பட்ட எம்பெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லு சாருங்கினேன்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டாள் சாரங்கம் என்கிற வீட்டில் கையில் வச்சுன்னு இருக்கிறவன் திருக்குடந்தில் சாருங்கபாணியாக இருக்கிறவன் சாரங்கபாணிங்கிற பெருமாளுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் கும்பகோணத்தில் பெருமாள் படுத்துகிட்டு இருந்தார் ஆழ்வார் வந்தார் படுத்துட்டு கொஞ்சம் எழுந்திருக்கப்படாதனால் தலை தூக்கிட்டார் அப்படி பக்தர்கள் சொன்னதை கேட்டு தான் விக்கிரகமாக இருந்தால் கூட சிலையாக இருந்தால் கூட அந்த நிலைமை மட்டும் தூங்கி எழுந்திருக்கிறவன் அந்த சிலையாக இருக்கிற நிலைமையில் கூட பக்தர்கள் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய அளவு பக்தர்கள்ட அன்புடையவன் அக்கா தான் அடுத்தபடியாக பக்த பிரியாய பக்தர்களுக்கு பிரியமானவனே பக்தியேக வேத்ய உபாதேய ரூபினே பக்தியினாலேயே மட்டும் அறியக்கூடிய பெருமானே தேவாதி தேவ பூஜ்யாய தேவாதி தேவர்கள் தேவர்களுக்கும் தலைவரான தேவர்களால் வணங்கப்படக்கூடியவனே பிரம்ம பூஜ்யாய விட்டவே சாட்சாத் பிரம்மா சத்ருமுக பிரம்மா சகலி சிருஷ்டிச்ச பிரம்மா அவராலே பூஜிக்கப்படக்கூடிய விஷ்ணுவே ஸ்ரீனிவாசாய கிருஷ்ணாய ஸ்ரீனிவாசா கிருஷ்ணா ஆகமேஷ புராணை ஆகமே ச புராண கைகி பாஞ்சராத்ராமம் என்ன வைகான சாகமம் என்ன இவைகள்லாம் விஷ்ணு புராணம் முதலே பல புராணங்களுடைய துணையோடு உன் பெருமையை சொல்கின்றன சாங்கைகி சர்வைஷ்ட வேதே சாஸ்திரைகி வேதாத்யகி எல்லா வேதங்களும் தங்களுடைய அங்கங்களோட கூடிய வேதங்கள் உன் புகழை பாடுகின்றன அப்பேர்ப்பட்ட என் பெருமானே இன்னும் அவர்கள் உன்னுடைய லீலைகள் முழுக்களும் சொல்ல முடியல அப்பேற்பட்ட பெருமையுடைய ஸ்ரீதரனானே திரிவேங்கம்டையானே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் என்ன கொழுப்பியா இத்தனை உள்ள ஒருத்தருக்கு ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் பண்ணுறதுதான் நினைக்காத ஸ்ரீனிவாசா நான் பந்துத்வாது நான் உனக்கு மாமனாரா போகிறேங்கிறதுலாம் ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஆனால் உண்மையிலே நான் மாமனாரோட போகிறேன்னு தான் ஆசீர்வாதம் பண்ணேன் ஆனால் எனக்கு நம்ம ஆகாசன்னு பேர் வச்சுட்டா ஆகாசம் இல்லைனா ஒரு திருவடி நிழலில் இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தனாக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மனைவி எல்லாரும் சௌக்கியம் என்னுடைய ராணிகள் என்னுடைய குழந்தைகள் என் பிள்ளை என்னுடைய பெண் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும் எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினால் வந்துடா ஸ்ரீனிவாசா அதே மாதிரி அங்கே இருக்க உன்னுடைய வளர்ப்புத்தா எவ்வளவு மாளிகை என்ன நீ என்ன உங்கள் க்ஷேமத்துக்கு பதில் கடைதாசி அவசியம் போடணும் இந்த கடதாசியோட தேதி என்ன எழுதுவான் சைத்திர மாதம் சுக்லபக்ஷ திரையோதசி திதியில் இந்த கடதாசி எழுதுகிறேன் இப்போ நான் ஒரு ஆர்வத்தோடு ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் உனக்கு விஜயாபனம் பண்ணுறேன் என்னுடைய பெண் பத்மாவதி உனக்கு கலிகாதானம் பண்ணித்தரலான்னு தீர்மானிச்சிருக்கேன் தாம் அங்கி குரு கோவிந்த விவாக விதி பூர்வகம் கோவிந்தா நீ அந்த பெண்ணை முறைப்படி விவாகம் பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறேன் நான் உங்ககிட்ட எவ்வளோ பக்தி வச்சுருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது கோவிந்தா சுகம் அறிவு தெரியுமா அவரை கேள்வி சொல்வார் அது பிருகஸ்பதியை கீழ் சொல்வார் அதனால் இந்த பெண்ணை பற்றியோ என்னை பற்றியோ எந்த சந்தேகம் படக்கூடாது கொள்ள வேண்டும் நான் ஒரு முகூர்த்தமும் பார்த்துருக்கேன் அதை நீ ஏற்றுக்கொள்ளணும் வைசாக மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் தசமி தசபிதிதீதிக்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் என் பெண்ணை உனக்கு கன்னியாகதானம் பண்ணித்தரணும்னு முகூர்த்தம் பார்த்துருக்கேன் எல்லா பந்துக்களோட தாங்கள் வந்து இருந்து பக்த கணங்களோடு எழுந்தருளி இருந்து அந்த பெண்ணை சந்தோஷமாக ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் ஹரிஷேடபாணிக்கிறணும் ஏதோ கேட்டானெல்லாம் பண்ணக்கூடாது உன்னுடைய ஆனந்தத்தோடு நீ வந்து அவளை சீகரிக்க வேண்டும் இதுக்கு மேலே புருஷோத்தமாக நான் உனக்கு என்ன எழுத போகிறேன் இதுக்கு மேலே ஏதோ கேட்கணும்னு கேள்வின்னா சுகமகரிஷி தான் இந்த கடதாசு கொண்டு வரார் அவற்ற நீ கேட்டுக்கோ அவர் சொல்வார் அப்படின்னு சொன்னாராம் உடனே அங்கிருந்து சுகமகரிட்டி அந்த கடதாசு எடுத்துட்டு ஸ்ரீனிவாசன் திருமலைக்கு ஆனந்தத்தோடு வந்து நின்றார் கடதாசு கொண்டு சுகபிரம்மம் கொடுக்குறா சுகமகர் ஸ்ரீனிவாசன்ட்ட பகவான் கடவுளை பார்க்குறான் அப்பா இந்த கடதாசு கொண்டு வந்து சுகமரிஷித்துக்காகத்தான் இவ்வளோ பாடுபட்டுரு பெண்ணை கொடுக்குறேன்னு அவன் சொல்லி கொண்டு வந்த கடுதாசை கொடுத்த உனக்கு என்ன உபகாரம் பண்ண போகிறேன்னு தெரியலே நாராம் என் பெருமான் சிவப்பதியான ஸ்ரீனிவாசன் அவன்கிட்ட கேட்டான் ஸ்ரீனிவாசா உன்னை பற்றி கேட்டான் நான் சொன்னேன் சந்தேகமே படாத மா கல்யாண குணசாலின்னு ஸ்டாலின் தெளிவாக சொன்னேன்னார் சிரித்தான் எதுக்கு ஸ்ரீனிவாசா சிரிக்கிறேன்னா என்ன பிள்ளைய பற்றி கேட்டாலும் அப்படி தான் சொல்லணும் சுவாமி சந்தேகப்படாத நன்னாக இருப்பான்னு சொல்லணும் கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வைக்கணும் தான் உலகத்தில் அப்புறம் பே சொல்கிறா எங்கள் அம்மாக்கிட்ட கூட சொன்னேன் ஆயிரம் போய் சொல்லி அது கல்யாணம் பண்ணி வேணும் நீ என்ன பொய்யா சொன்னீர் பொய் சொல்லியிருந்தாலும் பெருமை தான் இருக்கிறதானே சொன்னீர் ஆனால் நல்ல வேலை சீனிவாசனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாமல் நல்லவன் தான் சொன்னீர் அந்த உபகாரத்துக்கே ரொம்ப நன்றி தான் நான் பகவான் இதுக்கு நான் உங்களுக்கு இப்படி நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி எங்கிட்ட உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சொத்தம் உங்களுக்கு கொடுக்குறேன் அது என்ன எங்கிட்டிருக்கிற சொத்தே நான் தான் என் உடம்பு தான் அந்த உடம்போடு கட்டிக்கிறேன்னு சொல்லி சுகமரிஷியை ஆலிங்கனம் பண்ணிட்டான் மச்சரீரா கரிஷ்டன் தூ நிஜா நாமீதே சுபம் சுகமகரிஷி உமக்கும் தெரியும் என் உடம்பு விட உயர்ந்தது ஒன்று கிடையாது இந்த பஞ்சபூதங்களான நம்ம உடம்பு நம்ம உடம்பில் உள்ள ஜீவாத்மா இப்படி ரெண்டு பேர் இவர்களெல்லாம் இயக்கக்கூடிய நாராயணன் பரமாத்மா அந்த நாராயணனுக்கு உடம்பு உண்டானா உண்டு நாராயணனுக்கு வடிவம் கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லலை வடிவம் உண்டுன்னு தான் சொல்கிறது நாராயணனுக்கே உள்ள தனிப்பட்ட வடிவம் உண்டான் அந்த வடிவம் பாடி எதால் ஆனது அந்த பஞ்சபூதத்தால் ஆனது இல்லை அது பஞ்ச உபரிஷ மந்திரத்தால் ஆனதுங்கிறான் அந்த உடம்பு சுத்த சத்துவம் சத்துவகுடமே நிறைஞ்சதான ஒரு மெட்டீரியல் ஆனதுங்கிறான் அது வைகுண்டத்தில் அவனுடைய திருமேன்னு எப்படி அன்பர்களே நம்ம திருவேங்கமுடையான் சீனிவாசன் விக்கிரகம் இருக்குது அது எதால் ஆனது பெருமாள் உடம்பு எதாவது ஆனது ஏன் தெரியாதா பஞ்சலோகத்தால் பண்ணது விக்கிரகம் அப்படின்னா இல்லை இல்லை பஞ்சலோகத்தால் நம்ம சிற்பி வடித்தார் ஒரு காலத்தில் ஆனால் அதில் எம்பெருமான் எழுந்துறள் வேண்டும் வீட்டிற்க வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தித்தார்கள் வேத மந்திரங்கள் சொல்லி ஆகமனத்தில் சொல்லியிருக்கிறபடி எம்பெருமான் வந்து அதில் வீற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவாறே எம்பெருமான் அந்த விக்கிரகத்தில் வந்து சாநித்தியம் கொண்டான் அப்படி சாநித்தியம் கொள்ளும் பொழுது எப்படி கொள்கிறான் வைகுண்ட லோகத்தில் என்ன உடம்பு இருக்கோ அந்த உடம்போட அப்போது இ ஒரு மிக்சர் தானே இருக்குது நாம் பண்ணின விக்கிரகம் வைகுண்ட லோகத்தோட ரெண்டும் சேர்ந்த மிக்சர் தானே இருக்குது இருக்குது ஆனால் மிக்சர் இல்லை என்னையா மிஸ்டர் இருக்குங்கிற இல்லைங்கிற குழப்பிரீர் இல்லைப்பா நாம் பண்ணின அந்த வடிவத்தை நாம் வழித்த சிலையில் நாம் பிரார்த்தித்தவாறு பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி பகவான் வரும்பொழுது வைகுண்டத்திற்கு தன் உடம்போடு வரான் அதனுடைய ப்ரப்போர்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இது நெக்லிஜிபிள் அதனால் இப்போ அந்த வைகுண்ட அந்த உடம்பு வைகுண்ட லோக உடம்பு ஆயிடுது அது எப்படி போல் ஒரு லிட்டர் தண்ணியில் இருபத்தி நாலு லிட்டர் பாலை கொட்டினா அங்கே இருக்கக்கூடிய ஐட்டம் என்ன இப்போது இருபத்தஞ்சி லிட்டர் பால் அதைப்போல் வைகுண்ட லோகத்திலேன்னு வந்த எம்பெருமானுடைய சுத்தசத்துவயமான திருமேனி ரொம்ப அளவு கடந்த ப்ரொப்போஷனில் அவனுடைய அனுகிரகத்தெலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி வந்து பூந்துடுத்ததில் கலந்து கொடுத்தோம் ஆகையினால எந்த எந்த கோயில்களில் எம்பெருமானுக்கு திருமேனிகள் முறைப்படி சாஸ்திரப்படி பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் எம்பெருமான் வைகுண்டத்தில் உள்ள தன்னுடைய திருமேனியோடு தான் இருக்கான் அத்தனாம பஞ்சலோக விக்கிரகம் என்றோ கற்சிலை என்றோ மரச்சிலை என்றோ பார்த்தோமானால் நமக்கு உயும் வழியே கிடையாது இது சாஸ்திரங்கள் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய உண்மை ஆக எம்பெருமானுக்கு வடிவம் இருக்குது கோயில்கள்லாம் அவனுடைய வடிவந்தான் கோயில்கள் இருக்கக்கூடிய திருவேங்கனுடையான் பார்த்தசாரதி யாராவந்தன் ரங்கநாதன் எல்லாம் அவனுடைய வடிவந்தான் மந்திரப்படி பிரதிஷ்டை பண்ணிவிட்டான் ஆனால் சரி இதில் போய்ட்டு சந்தேகப்படுறகளோ படலையோ வைகுண்டத்தில் அவனுக்கு ஒரு உடம்பு இருக்குது வரவர்களுக்கெல்லாம் வான் காட்டி தன் திருவடியை காட்டி அனுகுரம் பண்ணுறதுக்காக பரவாசு தேவனாக இருக்கா அது ஆட்சேபிக்கவே போகிறதில்ல யாரும் இதுவும் சாஸ்திரம் ஆட்சேபிக்க மாட்டா இருந்தாலும் மனசில் பதிலுறதுக்காக சொல்கிறேன் எப்படி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேன்னு இருக்கே பகவானுடைய பாடி அது அதுக்குள்ளே பகவான் இருக்கான் அவனுடைய ஆத்மா இப்படி நாலு ஐட்டத்தை எடுத்துக்கோங்க நாம் நமது உடம்பு பெருமாள் பெருமாளுடைய திருமேனி உடம்புன்னு சொல்கிறதுல மரியாதை குறைச்சி மரியாதையாக திருமேனி பகவான் பகவானுடைய திருமேனி நாம் நமது உடல் நம்ம உடம்பு தியானம் பண்ணுறது எழுசு கண் முன்னாடி தெரியறத அதை அப்படியே நாம் ஃபோக்கஸ் பண்ணி யார் கரணாகனா தெரியவே நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வயிறோம் எடுக்கப்பள்ளு சொல்ல மாட்டோமா உடனே அதில் நம்ம உடம்பு நமக்கு ஈஸியாக காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியிறது நம்ம உடம்பு நம்ம காம்பரகை பண்ணக்கூடிய அளவு ஈஸியாக இருக்கிறதுனால எதை நாம் ஈஸியாக தியானம் பண்ண முடியுமோ அதுக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு ஒரு பாயிண்ட்டு நண்பர்களே இந்த உடம்பை தியானம் பண்ணுறது ஈஸி சரி நாராயணன் எடுத்துப்போம் நாராயணனை தியானம் பண்ணுறது எலிசா நாராயணன் தியானம் பண்ணுறதுங்கிறது எலிசு இல்லை ஏன்னா நாராயணன் எங்கும் பரவி இருக்கான் விபுங்கிறா இதோ இந்த மைக்குக்கு எனக்கும் நடுவில் நாராயணன் இருக்காராம் அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது எச்ச கிஞ்சி ஜகத்யின் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திரகிற நாராயணன் இருக்கான்னு சொல்கிறது இங்கே நாராயண நம்மளால ஃபீல் பண்ண முடியறதா எங்கும் பறிக்கிற நாராயணன் நம்மளுக்கு தெரியறாரா யோ வைகுண்ட லோகம் போனால் தெரியுமா தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதோ பசியந்தின்னு பார்க்கலாமா அங்கே போனால் தானே எவ்வளோ பாடுது அதெல்லாம் நாராயணனுடைய ஆத்மஸ்வரூபமானது நம்மளுடைய காம்பரேஷனுக்கு ஈஸியாக இல்லை நாராயணனை தியானம் பண்ணுறது கஷ்டம் ஆனால் தியானம் பண்ணிவிட்டால் மோட்சமே கிடச்சிடும் ஸோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ நாராயணனுக்கும் ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம உடம்புக்கும் ஒரு பாயிண்ட்டு டை ஆகிடுச்சு நாராயணம் உடம்பும் ஆனால் நம்ம ஆத்மா சீரோ அது பாட்டமில் இருக்குது டேபிளில் இப்போ பாக்கி இருக்கிற ஐட்டம் என்ன நாராயணனுடைய உடம்பு நாராயணனுடைய திருமணி இருக்கே அது தியானம் பண்ணுறது ஈஸி ஆமாம் திருப்பில் திருப்பதி திருவேங்க முடியாதா தியானம் பண்ண முடியாத உடனே அதனால் நாராயணனுடைய திருமேனி பாடி தியானம் பண்ணுறதுக்கு ஈஸி தியானம் பண்ணினால் கிடைக்கக்கூடிய பலனும் அப்பரிமிதமானது மோட்சம் வரைக்கும் கொண்டு விட்டுரும் அதனால் நாராயணனை விட நாராயணுடைய திருமேனி வசத்தி கோயில்கள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்லக்கூடிய திரு வடிவம் இருக்கே அதுதான் இந்த நாளில் சிறந்தது நம்ம உடம்பு தியானம் பண்ண ஈசி பலன் நெகட்டிவ் நம்ம ஆத்மா தியானம் பண்ணுறது கஷ்டம் பலனும் சுவாரஸ்யம் இல்லை நாராயணன் தியானம் பண்ணுறது கஷ்டம் பலன் சுவாரஸ்யம் ஆனால் நாராயணனுடைய திவ்யமங்கல விக்கிரம் சொல்லக்கூடிய இருக்கே அந்த வடிவு நீன் வடிவழகு மரவாதார் பிறவாதாரே என்பார் சுவாமி தேசிகன் அந்த வடிவம் இருக்கே அந்த வடிவம் தியானம் பண்ணுறதும் ஈஸி பலனும் ஆபரிதமாக கொடுக்கும் ஆகையினால்தான் தான் பிரம்மத்தை பார்த்து திரிவேகம் சொல்கிறான் உமை போல வாழ்க்கை என் உடம்போட வசந்த விஷயம் கிடையாது ஆகவே உமக்கு என் உடம்பையே பரிசாக கொடுத்தேன் மச்சரீராத் கரிஷ்டந்து கரிஷ்டு ந விஜா நாமி தே சுபம் பகவானுடைய வடிவத்துக்கு அதனால தான் பேர் ஆசிரயிப்பதற்கும் பற்றுவதற்கும் எளிது பற்றினால் சுபத்தையும் தரும் அது ரொம்ப அழகாக இந்த வெங்கடாச்சல மகாதேவி புராணத்தில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் அவ்வளோ மெசேஜ் கொடுக்கும் வெறும் கதையை நாம் பார்க்குறோம் ஆனால் சுக மகரிஷியை கட்டிக்கிறச்சே பகவான் சொல்கிறான் சார் உங்களுக்கு கொடுக்குறது கிஃப்ட்டு ஒன்றும் இல்லை நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு நம்மளை ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஏதோ நம்மளை அந்த லோகத்தை மறுபடியும் அழகான பெண்மணி ஆஃபர் பண்ணால் ஓகேன்னு விடுவான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன் உடம்பு தான் இருக்கேன்னு ஒரு பெண்மணி ஆஃபர் பண்ணால் இதில் ஏதோ ட்ராப் இருக்குது சார் ஃபோட்டோ கேட்டு பிளாக்மெயில் பண்ணுவோம் அன்னடை போங்கன்னு விடுவான் ஆனால் பகவானுடைய திருமையன் இருக்கே அதற்குள்ள ஏற்றத்தை அவனே சொல்கிறான் உங்களைப் போல பக்தர்களுக்கு என்னை விட என்னுடைய திருமையின்னு தான் ரொம்ப பிடிக்கும் பகவான் கூட வேண்டாம் அவனுடைய வடிவம் போரும் அதனால தான் சுவாமி தேசியன் டிக்ளேர் பண்ணுறார் ஸ்வரூபா சுவாமினோ ரூபம் உபாதேக தமம் இது பகவானை விட பகவானுடைய வடிவம் ரொம்ப உயர்ந்தது என்று பெரியவர்கள் சொன்னார் அப்பேற்பட்ட என்னுடைய உடம்பை உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சுகபார்டியை என் பெறுவான் அன்றைய தினம் ஆஞ்சநேயரை கட்டி அணைத்தது போல கட்டி அணைச்சிடான் ஆஞ்சநேயர் சீதாதேவிகிட்டேருந்து செய்து கொண்டு வந்தார் எனவே அணைச்சிடான் இப்போ பத்மாதி தேவி விவாகத்தை கடத்தாச்சு கொண்டு வந்தார் எனவே சுகரை அணைச்சுண்டான் இதிலேருந்து என்ன தெரிகிறது தாயார்கிட்டருந்து பெருமாள்கிட்ட போனால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் எனவே தாயார் வழியாக பெருமாளை அணக வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தையும் உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சி என்று இதை அனுபவிப்போமாக సంప్రదాయ వస్త్రధారణతో తిరుమల శ్రీవారి దర్శనం శ్రీవారి భక్తులరా గుడి మన సంస్కృతి సంప్రదాయానికి ఒడి తరసానికి వారధి మన గుడి అలాంటి గుడిలోని స్వామివారి దర్శనం చేసుకునే శుభవేళ మనం మన సనాతన సంప్రదాయాలను అనుసరించాలి గుడిలో ఏ నియమాలు పాటించాలో ఆ నియమాలు అనుసరించాలి స్వామివారి అనుగ్రహానికి పాత్రులం కావాలి దీనిననుసరించి దక్షిణ భారతదేశంలోని అనేక పుణ్యక్షేత్రాలలో ఇప్పటికే సంప్రదాయ వస్త్రధారణ తదితర నియమాలను అనుసరిస్తున్నారు ఇక మన హైందవ ధర్మాన్ని ప్రతీకగా మన సనాతన సంస్కృతి సంప్రదాయానికి సజీవ సాక్షిభూతంగా నిలుస్తున్న మన తిరుమల పుణ్యక్షేత్రంలో కూడా ఇదే సంప్రదాయాన్ని అమలు చేస్తోంది తిరుమల తిరుపతి దేవస్థానం ఇందులో భాగంగా సంప్రదాయ వస్త్రధారణను అమలు చేస్తోంది తిరుమల తిరుపతి దేవస్థానం ఇప్పటికే సంప్రదాయ వస్త్రధారణను శ్రీవారి ఆర్జిత సేవలలో విఐపి బ్రేక్ దర్శనంలోనూ అమలు చేస్తున్న తిరుమల తిరుపతి దేవస్థానం ప్రస్తుతం నూతనంగా భక్తులకు మరింత సౌకర్యం చేసిన ఆన్లైన్ మూడు వందల రూపాయల ప్రత్యేక ప్రవేశ దర్శనంలోనూ సంప్రదాయ వస్త్రధారణను ఖచ్చితంగా పాటిస్తోంది పురుషులు పంచే ధోవతి స్త్రీలు చీర లేదా సల్వార్ కమీజ్ లేదా పంజాబీ డ్రెస్ తదితర సంప్రదాయ వస్త్రధారణతోనే శ్రీవారి దర్శిస్తోంది ఈ ప్రత్యేక ప్రవేశ దర్శనంకి వచ్చేటటువంటి భక్తులకు ముఖ్యంగా మూడు సూచనలు విజ్ఞప్తులు మొట్టమొదటిది వారికి సూచించినటువంటి సమయానికి మాత్రమే టీబీసీ వన్ ట్వంటీ నైన్ దగ్గరకు చేరుకోవాలని విజ్ఞప్తి రెండవది సాంప్రదాయ వస్త్రధారణ సాంప్రదాయ వస్త్రధారణ అంటే పురుషులు దోతి పంచ చొక్క కుర్తా పైజామా స్త్రీలు శారీ హాఫ్ శారీ లంగా ఓని దుప్పటాతో కూడుకున్నటువంటి చుడిదార్ వేసుకొని ఆలయంలోకి ప్రవేశించాలని కూడా భక్తుల్ని కోరుకుంటున్నాను మూడు వందల రూపాయల ప్రత్యేక ప్రవేశ దర్శనంతో పాటు ఇప్పటికే అమల్లో ఉన్నటువంటి యాభై రూపాయల సుదర్శనం ఆ అడ్వాన్స్ బుకింగ్ సంబంధించిన వాళ్ళు కూడా సాంప్రదాయ వస్త్రధారణలో రావాల్సిందిగా వారికి విజ్ఞప్తి బుక్ చేసుకుంటున్న టికెట్స్ మీద వీటన్నింటిని సూచిస్తూ కూడా అన్నింటిని ముద్రించడం జరిగింది సాంప్రదాయ వస్త్రధారణ ద్వారా మీరు మేము అందరము కలిసి హిందూ ధర్మాన్ని పరిరక్షించుకుంటూ దాన్ని కాపాడుతూ విలువలను కాపాడడానికి మన సంస్కృతిని ప్రతిబింబించడానికి అందరూ దోహదపడాల్సిందిగా విజ్ఞప్తి మన సంస్కృతి సంప్రదాయాన్ని కాపాడుకుందాం అందుకే సంప్రదాయ వస్త్రధారణను పాటిద్దాం శ్రీవారి అనుగ్రహాన్ని పొందుదాం ఓం నమో వెంకటేశాయ

వైశాఖి ఆంధ్ర మ్యూజిక్ అకాడమీ సంగీత నాటక అకాడమీ సంయుక్త ఆధ్వర్యంలో సద్గురు శ్రీ శివానంద మూర్తి గారి దివ్య ఆశీస్సులతో విశాఖపట్నంలో జరిగిన నృత్య వైశాఖి భారతదేశంలో కేవలం ఆధ్యాత్మిక బోధ నుంచి సంగీతాది కళల వరకు కూడా మనిషిని వృద్ధి చే బాగా చేయడానికి కోసం ఏర్పడింది ఎస్ఈబీసీ ఛానల్ వారు ఈ వినోదమే కాక ఈ విద్యా బోధకమైనటువంటి ప్రబోధకమైన కార్యక్రమాన్ని దేశంలో అందరికీ చూపిస్తున్నారు చాలా గొప్ప విషయం నృత్య వైశాఖి ప్రతి శనివారం రాత్రి ఎనిమిది గంటల నుండి తొమ్మిది గంటల వరకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో శ్రీదేవి భూదేవి సమేతుడైన శ్రీనివాసునికి కళ్యాణోత్సవ అనంతరం జరిగే సేవ డోలో అద్దాల మండపంలో జరిగే ఈ హేలా డోలో నయనానందకరం డోలోత్సవం సోమవారం నుండి శనివారం వరకు మధ్యాహ్నం ఒంటి గంట నలభై ఐదు నిమిషాలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో డోలోత్సవం శ్రీవారి సేవలో సహ సమర్పిస్తున్నవారు స్వర్ణపురి ఎన్ఎస్ జ్యువెలరీ సేలం వశిష్ట విశ్వామిత్ర ధారావాహిక

జయించి విజయోత్సాహంతో ఉన్న నాకు ఆ ముచ్చట మూడు నాళ్లైనా అనుభవించకుండా ఈ విపత్తి ఏమిటి నేను ఒక ఆశయ సిద్ధి కోసం అచంచల దీక్షతో అకుంఠిత విశ్వాసంతో తపస్సుకు ఉపక్రమిస్తున్నాను బ్రాహ్మణుని భార్యను అపహరించడం అన్యాయం మేము విశ్వామిత్ర బుధవారం రాత్రి గంటల ముప్పై నిమిషాలకు మీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో ఎందరో మహానుభావులు అందరికీ వందనములు నాదోపాసన ద్వారా భగవంతునిని తెలుసుకోవచ్చని నిరూపించిన గొప్ప వాగ్గేయకారుడు సద్గురు శ్రీ త్యాగరాజస్వామి వారికి వందనాలను తెలుపుతూ శ్రీ వెంకటేశ్వర భక్తి చానల్ సామజవర గమన శ్రీ వారి కృతులను అజరామరంగా నిలిపే ప్రయత్నంలో భాగంగా శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ చేసే చిరు ప్రయత్నం సామజవర ప్రతి ఆదివారం ఉదయం పది గంటల ముప్పై నిమిషాలకు తిరిగి ప్రతి బుధవారం సాయంత్రం నాలుగు గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో वेङ्कटाद्रिसमं स्थानम् ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो